இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான அந்த நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்த புதன்கிழமை காலை வணக்கத்தை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த உலகத்திலே மனிதன் அனைத்தையும் புரிந்து கொள்வதில்லை, தன்னில் நடக்கின்ற எல்லாவற்றையும் அவன் புரிந்து கொள்வதில்லை, தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து காரியங்களையும் அவன் புரிந்து கொள்வதில்லை. தன்னை சுற்றி வாழ்கின்ற மனிதனுடைய வாழ்க்கையிலும் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவில்லை. எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றான், ஆனால் முடியவில்லை. இதைத்தான் இயேசு இன்றைய நற்செய்தியில் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இயேசுவின் அப்போஸ்தலர்கள், அவரோடு இருந்தவர்கள் அவர் செய்த அனைத்து விதமான காரியங்களையும் கண்டுகொண்டார்கள், அவர் ஆற்றிய பணிகளை அறிந்து கொண்டார்கள். இருப்பினும் கூட அவர்கள் அவற்றையெல்லாம் புரிந்து கொண்டார்களா என்று சொல்லி கேள்வி எழுப்புகின்ற பொழுது இல்லை என்ற பதில் தான் கிடைக்கின்றது. தான் சாவதற்கு முன்னால் தன்னுடைய பாடுகளையும் உயிர்ப்பினையும் அப்போஸ்தலர்களுக்கு அறிவிக்கின்ற பொழுது அவர்களால் நிச்சயமாக அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவேதான் எதிர்காலம் கேள்விக்குறியாக நிற்கின்றது. அவர்களுக்கு இயேசு நம்மோடு இல்லை என்று சொன்னால் எப்படி நாம் இந்த இறைவார்த்தையை அறிவிக்க முடியும், எப்படி நாம் இந்த இறைவார்த்தைக்கு சாட்சிகளாக மாற முடியும் என்று சொல்லி கேள்வி எழுப்புகின்றார்கள். அப்படி கேள்வி எழுப்புகின்ற பொழுதுதான் இயேசு சொல்கின்றார், நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன், நான் விண்ணகத்துக்கு செல்லுகிறேன். அப்படி செல்லும்போது கூட உங்களுக்கு ஆவியானவரை நான் அனுப்புகிறேன். அந்த ஆவியானவர் உண்மை அனைத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஏனென்று சொன்னால் நான் சொல்ல வேண்டிய காரியங்கள் இன்னும் எவ்வளவோ உள்ளன, அவற்றை இப்பொழுதே கூற முடியாது. அதை உணர்த்தவே உங்களுக்கு ஆவியானவரை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கின்றார். ஆக இந்த ஆவியானவருடைய துணை நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் தேவைப்படுகின்றது. முதன் முதலாக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் எதற்கு வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்து தருகின்ற அந்த செய்தியை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் நம்முடைய வாழ்க்கையில் உள்வாங்கிக் கொள்ளவும் ஆவியானவரே நமக்கு துணை செய்கின்றார். உண்மையை நாம் அறிந்து கொள்வதில்லை, உண்மையை நாம் புரிந்து கொள்வதில்லை, உண்மையை நாம் தெரிந்து கொள்வதில்லை. இவற்றை உணர்த்தவும் தெரிந்து கொள்ளவும் நமக்கு அறிவுறுத்தவும் ஆவியானவருடைய துணை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கூறுவதை பார்க்கின்றோம். இயேசு கூறிய அனைத்து காரியங்களையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆவியானவரின் துணை நமக்கு வேண்டும். இந்த ஆவியானவின் துணை எதற்காக நமக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, இந்த ஆவியானவர் கடவுளோடு நெருங்கியிருக்கிறார், கடவுளோடு இருக்கின்றார். எனவே நாம் கடவுளுடைய திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவரின் உதவி வேண்டும். அவரே இயேசுவுக்கும் கடவுளின் திட்டத்தையும் கடவுள் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதையும் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தினார், அறிவுறுத்தினார். அதே போல் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியங்களை திட்டங்களை கடவுளுடைய விருப்பப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், அறிந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆவியானவருடைய துணையை வேண்டுவோம். ஆவியானவருடைய துணை நமக்கு மிகவும் தேவைப்படுகிறது. எனவேதான் இந்த ஆவியானவர் நமக்கு இறை உண்மையை வெளிப்படுத்துவதன் மூலமாக கடவுளுக்கு அவர் புகழ் சேர்ப்பதை நாம் பார்க்கின்றோம். நம்மை வழி நடத்துகின்றார், உண்மையை நோக்கி, நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துகின்றார். அந்த உண்மையிலேயே கடவுள் மகிமைப்படுத்தப்படுகின்றார். நாம் ஜெபம் செய்கின்ற பொழுது கடவுளை மகிமைப்படுத்துகின்றோம். நாம் ஜெபம் செய்கின்ற பொழுது கடவுளுக்கு நாம் அதிகமாக புகழ்ச்சியை செலுத்துகின்றோம். காரணம், ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
இப்படிப்பட்ட ஆவியானவருடைய துணையை நாம் வேண்டுவோம். அந்த துணையை நாம் பெற்றுக்கொள்வோம். அவர் கொடுக்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்வோம். இயேசுவை பற்றிய மறையுண்மைகளை, இயேசுவை பற்றிய அவருடைய வாழ்க்கையை பற்றிய இரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவருடைய துணையை மன்றாடுவோம். அவரே நமக்கு அனைத்தையும் வெளிப்படுத்தி நாம் இயேசுக்கு உகந்த பிள்ளைகளாக, கடவுளின் அருகில் இருக்கின்ற பிள்ளைகளாக மாற்றிட அவருடைய துணையை நாடுவோம். ஆமென்.